மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளித்திட தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் திமுக குரல் எழுப்பும். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் மகளிர் 33 விழுக்காடு பிரதிநிதித்துவம் அளித்த மசோதாவை நிறைவேற்ற குரல் எழுப்பும் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தலில் நின்று டெபாசிட் வாங்காதவர் தமிழிசை சவுந்தரராஜன். தேர்தலில் நின்றால் தமிழிசை சவுந்தரராஜன் போனியாக மாட்டார் என நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார். திருப்பூர் நூல் விலை கிலோவுக்கு 5 ரூபாய் உயர்த்தி நூற்பாலைகள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. போலி வாரிசு சான்றிதழ் கொடுத்து 10 கோடி மதிப்புள்ள சொத்தை அபகரிக்க புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கோபி கவுந்தம்பாடியில் 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு வந்த வீரலட்சுமியை நாம் தமிழர் கட்சியினர் சூழ்ந்து கொண்டு தாக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உலக கோப்பையுடன் எடுத்த புகைப்படத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை உடனடியாக விடுவித்திட ஒன்றிய அரசு உத்தரவிட வேண்டும். தமிழ்நாட்டிற்கு குறிப்பிட்டுள்ள நீரை குறித்த காலத்தில் வழங்குமாறு கர்நாடகாவுக்கு தகுந்த அறிவுரையை தர வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நல்ல வரவேற்கப்பட வேண்டிய மக்கள் நலனுக்கான திட்டம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. காவிரி நீர் தராததற்கு உண்மைக்கு புறம்பான பல காரணங்களை ஒன்றிய அமைச்சரிடம் கர்நாடகம் கூறியது ஏற்கத்தக்கது அல்ல என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.